الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول المرسلين وعلى آله وصحبه أجمعين. الصلاة القائمة بمدد الصلاة السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இந்திய நாட்டின் கல்வியை உலக அளவில் குதிக்க வைத்தவர்தான் அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத் 1888 11 மக்கமானவரில் மௌலானா கைருதீன் ஆலியா என்று தம்பதியில் பிறக்கிறார் அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத் பிறந்த அந்த 2 வருடத்தில் இந்தியாவில் கல்கட்டாவுடன் வந்து குடிபெயர்ந்து வருகிறாங்க. வந்த பின்பு அபுல் கலாம் ஆசாத்துடைய தந்தைக்கு ஒரு எண்ணம், தன் மகனை ஒரு ஹாஃபிலாக ஆக்க வேண்டும், ஒரு ஆலிமாக ஆக்க வேண்டும், அத்துடன் பட்டப்படிப்பு படித்து ஒரு பட்டதாரி ஆக்க வேண்டும் என்று அபுல் கலாம் ஆசாத்தின் தந்தை 10 வயதிலேயே அபுல் கலாம் ஆசாத்தை ஒரு ஹாஃபிலாக ஆக்கிறார். 1898 அத்துடன் ஒரு ஆலிமாக படிக்க வைக்கிறார்கள் அபுல் கலாம் ஆசாத்தை. அதன் பின்பாக எகிப்து உள்ள கைரோ நஸ்ரோ பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்தால் எகிப்து நிலைமை வேறு, இந்தியாவுடைய நிலைமை வேறு. அந்த நேரத்தில் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படின்னா, சுமார் 200 வருடங்கள் இந்திய நாட்டு மக்கள் ஆங்கிலேய அரசிடம் அடிக்கப்பட்டு இருக்கும். எத்தனை போராட்டம் செய்திருந்தாலும் எந்த விதமான மாற்றமும் அப்போ இல்லை. இப்போ அபுல் கலாம் ஆசாத்துக்கு ஒரு எண்ணம், 200 வருடம் போராடணும்னு சொல்கிறாங்களே, எத்தனை வருடம் போராடி என்ன மாற்றம் இங்கே காணவில்லை. இதுக்கு மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? கல்வி வேண்டும். அந்த கல்விக்காக அபுல் கலாம் ஆசாத் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு கல்வியின் கட்டமைப்பு அந்த கல்வியை இந்திய நாட்டுக்கு எப்படி எடுத்து வர வேண்டும் என்று ஆலோசித்து 1912 முதல் முதல்ல அல்லது இதால் என்ற பத்திரிகை அபுல் கலாம் ஆசாத் நிறுவனம். அந்த பத்திரிகைக்கு என்ன வேணும்னா, கல்வியின் விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து வைப்பதால் பத்திரிகையுடைய வேலை. வாரம் வரும் இந்த தாய்நாட்டு மக்களுக்கு அந்நியருக்கான வெள்ளையர்களை எதிர்த்து ஒரு விழிப்புணர்வு கட்டுரை அபுல் கலாம் ஆசாத் வாரம் வரும் எழுதி கொண்டே இருந்தாலும் பத்திரிகை மூலியமாக. இது ஆங்கிலத்துக்கு தடையாத காரணத்தினால் ஆரம்பித்து 2 வருடத்தில் தடை செய்யறான். 1914 மீண்டும் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் அபுல் கலாம் ஆசாத். தன் பயணம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த அந்த பத்திரிகை பேர் அது மேலா இருக்கும். அபுல் கலாம் ஆசாத் கவலை, பத்திரிகை நிறுவனம் இத்தனை முயற்சி எடுக்கிறேன், இந்த மக்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வு வரல, அப்ப நம்ம இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டும் என்று அபுல் கலாம் ஆசாத் 1923 ஐஎன்சின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக அபுல் கலாம் ஆசாத் பொறுப்பேற்கிறார். அதன் பின்பாக இது நீண்ட நெடிய வரலாறு, பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் அபுல் கலாம் ஆசாத் அவர் மட்டும் இல்லாமல் பல இஸ்லாமியர்கள் இதுக்கு ஆளானார். நாம் சிந்திக்க வேண்டும், இது இந்திய நாட்டின் 3/2 இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். ஆக அது மட்டும் இல்லாமல் இந்திய நாடு சுதந்திரம் பெற்றவுடன் இந்திய நாட்டின் முதல் கல்வி அமைச்சர் யாரு பார்த்தா அபுல் கலாம் ஆசாத். இவர் கல்வி அமைச்சர் ஆன பின்புதான் பல்வேறு நல்ல திட்டங்கள் இந்த நாட்டுக்கு அமல் வந்தது. முதல்ல அவர் கல்வி அமைச்சர் ஆன பின்பு இவர் அமல்படுத்திய ஒரே முதல் சட்டம் என்ன சட்டம்னா, 14 வயது வரை சிறுமிகளாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் கட்டாய கல்வி கற்றே தீர வேண்டும் என்ற சட்டத்தை முதல் முதல்ல அமல்படுத்தியவர் அபுல் கலாம் ஆசாத். 1951 ஐஐடின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை இந்திய நாட்டின் கராபூரில் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் அபுல் கலாம் ஆசாத். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு, சாகித்ய அகாடமி, சிஎஸ்ஐஆர் கவுன்சில், சயின்டிபிக் இண்டஸ்ட்ரி ரிசர்ச் போன்ற பல்வேறு கல்வி சார்ந்த நிறுவனங்கள் அன்றைய தொலைநோக்கு பார்வையோட நாளைய தலைமுறை கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அபுல் கலாம் ஆசாத் எடுத்த அந்த முயற்சி தான் இன்றளவிலும் இந்த இந்திய நாட்டு மக்கள் கல்வியில் மேம்படுவதற்காக. எல்லா நாட்டுகளுக்கும் இந்த இந்திய நாட்டில் தான் கல்வியாளர்களே உற்பத்தி ஆகும். அப்ப நாங்கள் சிந்திக்க வேண்டும், சுமார் 11 வருடம் 1947 1958 11 வருடம் தன் இறுதி மூச்சு வரை அபுல் கலாம் ஆசாத் இந்திய நாட்டிற்காகவே கல்வி அமைச்சராக பணியாற்றி உயிருக்கிறார். ஆக 6 முறை சிறை சென்றவர் அபுல் கலாம் ஆசாத். 10 வருடம் தொடர்ந்து சிறையிலேயே அடைக்கப்பட்டு பல துன்பங்களுக்கு ஆளான அபுல் கலாம் ஆசாத். ஆக நாம் சிந்திக்க வேண்டும், இந்த நாட்டின் எல்லா விதமான வளர்ச்சிக்கும் காரணம் இஸ்லாமியர்கள் தான். ஆக நாம் என்று கல்வியில் கையில் எடுக்கிறோமோ அன்று நாம் இறந்த அந்த உரிமையை மீண்டும் பெற முடியும் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சுதந்திர போராட்டம் என்றாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பெயர்கள்.
சுதந்திர போராட்டம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பேர் காந்திஜியாக இருக்கும். அடுத்தது நேரு, நேதாஜி, இது போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கலாம். இவர்களும் பாடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த வரலாறு என்பதை மறைக்க முடியாது, மறக்க முடியாது. ஆனால் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் யார்? காந்திஜி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யாருக்கு நாம் பார்க்கும் பொழுது? அணி சகோதரர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மேடையிலே காந்திஜி பேசுகிறார், என்னுடைய தோளின் மீது இரு சிங்கங்கள் என்றால் அந்த இரு சிங்கங்கள் வேற யாரும் கிடையாது, அணி சகோதரர்கள் என்று அவர் பேசுகிறார். அந்த அணி சகோதரர்கள் எப்படிப்பட்ட பங்கை ஆற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுவதற்காக தாஜ் மெஹ்தா அவர்கள் வருவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் பங்கு என்ற ஒரு தலைப்பில் இந்த வரலாற்றுகளை நாம் அறிந்து கொள்வது என்பது உபரியான விஷயம் அல்ல, அதாவது எக்ஸ்ட்ரா விஷயம் இல்ல. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை எத்தாயி கல்வி குழுமம் நடைபோட்டு கொண்டிருக்கிறது. இந்த எங்களுடைய மதரசாவை பற்றி ஒரு அறிமுகம் என்னவென்றால், தமிழகத்திலே ஒரு 32 மேற்பட்ட கிளைகளை கொண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதாவது ஆலிமனுடைய கோர்ஸையும் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய மதரசாவை கற்றுக் கொடுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஹெஃபிதனுடைய கோர்ஸு, ஒரு மாணவர் 5வது முடிச்சுட்டு வராருன்னு சொன்னால் அவர் 3 வருடத்தில் அவருடைய அகாடமி அந்த 8th வரையும் முடிக்கிறாரு. அதே சமுதாய அத்தாய் அரபிக் காலேஜ் கம்பம், கம்பத்தில் ஒரு கிளை இருக்கிறது, கம்பத்தில் அத்தாய் அரபிக் காலேஜ் அண்ட் பிஏஓ ட்ரைனிங் அகாடமி. எங்களுடைய மதரசாவை பற்றி, எங்களுடைய கல்வி குழுமத்தை பற்றி இப்போ சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மாணவர் 5வது முடிச்சுட்டு வராருன்னா அவர் 8th முடிக்கிறதுக்குள்ளே அவர் ஹெஃபிஸும் முடிப்பார், அதாவது குரானை மரணமும் செய்வார். அதே நேரத்தில் அவர் 8th வரை முடிச்சிடுவார். அடுத்தது 8th முடிச்சுட்டு ஒரு மாணவர் வருகிறார் என்றால் அவர் 7 வருஷத்தில் ஆளுமையும் முடிப்பார். அதே நேரத்தில் அவர் ஒரு டிகிரி ஹோல்டராக இருப்பார். அது மட்டுமல்லாமல் கவர்மெண்டனுடைய அந்த போஸ்டிங், கவர்மெண்டனுடைய அந்த உத்தியோகத்திற்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது லா கைடன்ஸ் அக்காடமி, இது போன்ற அந்த விஷயம் இருக்கிறது. குறிப்பாக பெண் கல்வி, ஒரு 5 கல்லூரி எங்களுடைய தமிழகத்தில் ஒரு 5 கல்லூரி என்ன செஞ்சுருக்கோம், பெண் கல்லூரிகள் நாங்கள் வச்சுருக்கிறோம். 5 வருட அந்த கோர்ஸும் இருக்குது, 3 வருஷ கோர்ஸும் இருக்குது. 10th முடிச்சுட்டு ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 5 வருஷம், அந்த 5 வருஷத்தில் அவங்க என்ன செய்வாங்க, ஆலிமா கோர்ஸையும் முடிப்பாங்க, டிகிரி ஹோல்டராக மாறுவாங்க. அடுத்தது 12th முடிச்சுட்டு வராங்கன்னு சொன்னால் அந்த வயசினுடைய அந்த காரணத்தால் 3 வருஷம் அவங்களுக்கு ஆலிமா கோர்ஸு, அடுத்தது அவங்க என்ன செய்வாங்க, டிகிரி ஹோல்டர்ஸாகவும் மாறுவாங்க. இன்ஷால்லா பண்பட்ட ஒரு சமுதாயமாக அந்த பெண்களை என்ன செய்கிறாங்க, குடும்ப வீடு இது போன்ற ப்ராக்டிஸையும், தையல் பயிற்சி, இது போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் நம்ம என்ன செய்கிறோம், எங்களுடைய மதரசாவிலே கொடுக்குறோம். இன்ஷால்லா நீங்கள் அரசாங்க வேலைக்கு அங்கே போறோம். ஒருத்தர் இமாமா இருக்கணும்னு சொன்னா அவருக்கு என்னென்ன பாடம், அவர் வந்து இன்னும் அதுல வந்து நல்லா மெருகூட்டி இது பண்ணுவாங்க.